வணக்கம். வாங்க கதை பேசலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, கோதுமை மாவுல சூப்பரான கேக் பண்ண போறோம். இது நம்ம கடாயில பண்ண போறோம். இந்த கடாய நான் வந்து ப்ரீஹீட் பண்றதுக்காக அடுப்புல சிம்ல வச்சிருக்கேன். மேல ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். இதுல நம்ம உப்பு மண் எதுவும் போட வேண்டாம். இது ஹீட் ஆயிட்டே இருக்கட்டும். வாங்க கேக் பண்ண ஸ்டார்ட்க்கு. ஒரு கப் கோதுமை மாவு இத சலிச்சு எடுத்துக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை கப் பிரவுன் சுகர், கால் கப் பால் இத காய்ச்சி நான் ஆற வச்சிருக்கேன், ரெண்டு முட்டை, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இந்த முட்டை வாசனை வராம இருக்கிறதுக்காக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறோம், கால் கப் அன்சால்டட் பட்டர் இத நான் மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க இப்ப கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கோதுமை மாவை சலிச்சு எடுத்துக்கணும். சலிச்சு எடுக்க போறப்ப அதோட பேக்கிங் சோடாவையும் ஆட் பண்ணிக்கணும். சலிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டோம். இதுல பிரவுன் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம லிக்யூட் ஐட்டத்தெல்லாம் ஒரு பேனில் நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை போட்டு கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் குறைக்க வேண்டாம், குறைச்சா கேக் சாஃப்டா இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இத மாவுல ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கோதுமை மாவுன்றதுனால கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு கொஞ்சம் லூஸா மாவு வேணும்னா பால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணல, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு பேன்ல ஓரத்துல எல்லாம் பட்டர் தடவி கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணிருக்கேன். அப்ப கேக் ஈஸியா நம்மளுக்கு வந்துடும். இப்ப நம்ம இதுல ஊத்திடலாம். நல்லா தட்டிக்கோங்க. நாற்பதுலேருந்து 45 நிமிஷம் ஆகும் இது வெந்து வரத்துக்கு. கடாயின்றதுனால நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வச்சு மூடிடலாம். 35 நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாங்க. நம்ம செக் பண்ணலாம். சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. 45 மினிட்ஸ் தாண்டியே ஆயிடுச்சு. கடாயின்றதுனால கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த வீட் கேக். இதை ஆறுன உடனே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது நம்ம இந்த பிளேட்ல ரொம்ப அழகா வந்துருச்சு இந்த வீட் கேக். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இது கொஞ்சம் ஆறுன உடனே நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. வீட் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீட் கேக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். Can't do nothing better.
than spending my day with you. My life's sunny and better, girl, when I'm with you.